எங்கள் மங்கையரின் பெருமை அல்லவா. பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மனதின் குரல் என்ற தலைப்பில் வானொலி மூலம் பொதுமக்களிடம் உரையாடி வருகிறார். கடந்த மாத இறுதியில் உற்சாகமாக தனது உரையின் தொடக்கத்திலேயே இன்று மனதின் குரல் ஒலிபரப்பு 99வது பகுதியாக மலர இருக்கிறது. பொதுவாக 99வது என்பது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பார்கள். கிரிக்கெட்டில் இதை நர்வஸ் 90s, அதாவது பதற்றமான 90கள் என்று மிகவும் கடினமாக படுக்கலாக பார்ப்பார்கள். ஆனால் இந்திய மக்களின் மனதின் குரல் எனும்போது அங்கே அதற்கே உரித்தாக இருக்கும் உத்வேகம் மிகவும் அலாதியானது என்று கூறி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதில் மிக முக்கியமாக சக்தியை போற்றி புகழும் நேரம் இது. இன்று இந்தியாவின் வல்லமை புதிய முறையில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதிலே பெரிய பங்களிப்பு நமது பெண் சக்தி உடையது. ஆசியாவின் முதல் பெண் லோகோ பைலட் சுரேகே யாதவ் இப்போது வந்தே பாரத் விரைவு ரயிலின் முதல் பெண் லோகோ பைலட்டாகி சாதனை படைத்திருக்கிறார். இந்த மாதம் தயாரிப்பாளர் குனித் முங்காவும் இயக்குனர் கார்த்திகி கோன்சால்வேஸ் ஆகியோரின் ஆவண படமான தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் ஆஸ்கார் விருதை பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறது. பாபா அணு ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி ஜோதிர்மயி முகந்திற்கு சிறப்பான விருது கிடைத்து உள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான பெண்கள் கிரிக்கெட் T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்று புதிய சாதனையை படைத்துள்ளது. நாகாலாந்தில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக 2 பெண்கள் சட்டசபை தேர்தலில் ஜெயித்து ஒருவர் அமைச்சராக இருக்கிறார். துருக்கியில் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ இந்தியா அனுப்பிய அமைதி படையில் பெண்கள் படைப்பிரிவும் இடம்பெற்றது. குரூப் கேப்டன் சலீஜா தாமி போர் பிரிவில் ஆணை பிறப்பிப்புக்கும் தகுதி படைத்த முதல் விமானப்படை அதிகாரியாக இருக்கிறார். இந்திய இராணுவ கேப்டன் சிவா சவுகான் 0°C 60°C பருவநிலை இருக்கும் சியாசினில் 3 மாத காலம் பணியாற்ற சென்றிருக்கிறார். இவர்கள் நமது பெண் செல்வங்கள். இந்த பெண் சக்தியின் ஆற்றல்தான் இந்தியாவுக்கான பிராண வாய்வு என்று புகழாராம் சூட்டியுள்ளார். பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய அதே நாளில் உலக கோப்பைக்கான துப்பாக்கி சூடும் போட்டியில் பஞ்சாப் மாநிலம் பரித்கோட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 1வது ஆண்டு MBBS படிக்கும் மாணவி சிப்ட் கவுர் சாம்ரா வெங்கலப் பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். போட்டி நடந்த அதே நாளில்தான் அவருக்கு 1வது ஆண்டு இறுதி தேர்வு நடந்தது. தேர்வா போட்டியா என்ற நிலையில் உலக கோப்பைக்கான போட்டியில் கலந்து கொண்டு நாட்டுக்கு பெருமை சேர்த்து உள்ளார். இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் பெண்கள் எல்லா துறையிலும் முத்திரை பதித்திருப்பதை பார்க்கும்போது பாரதியார் அன்று கண்ட கனவான பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலினில் பெண்கள் நடந்தே வந்தோம், 8 மரபினில் ஆணுக்கு இங்கே பெண்கள் இழப்பினை இழைப்பு இல்லை கான் என்று கும்மி அடி என்பது நினைவாகிவிட்டது என்பது மட்டும் நிச்சயம். நாட்டுக்கு பெருமையை சேர்த்த பெண்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள், புகழுக்குரியவர்கள். இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் பெண்கள் எல்லா துறையிலும் முத்திரை பதித்திருப்பதை பார்க்கும்போது பாரதியார் அன்று கண்ட கனவான பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மரபினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி என்பது நனவாகிவிட்டது என்பது மட்டும் நிச்சயம். நாட்டுக்கு பெருமை சேர்த்த பெண்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள், புகழுக்குரியவர்கள்.